Good morning, dear students. Last class we were seeing about refining process of metal. We were briefly seeing about distillation, liquation, electrolytic refining. In this class we will see about zone refining. The basic principle in zone refining is fractional crystallization. Kida zone refining ode diagram kuduthirukranga. Modhalla indha diagram paapom. எந்த ஒரு மெட்டலை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணுமோ அந்த மெட்டலை ராடு வடிவத்தில் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டலை சுற்றி சர்க்குலர் ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த ஹீட்டர் மூவ் ஆகும் பொழுது எந்த இடத்துல ஹீட்டர் இருக்கோ அந்த இடத்துல அந்த மெட்டல் வந்து என்னாகும், உருக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இண்டக்ஷன் காயில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது உருகிற தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும், அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல உருகி மெட்டல் திரும்பி என்ன ஆகிடுது, ரீக்ரிஸ்டலைஸ் ஆகுது. அப்போ மெட்டல் திருப்பி ரீக்ரிஸ்டலைஸ் ஆகும்பொழுது பியூர் மெட்டலாக தான் கிறிஸ்டலைஸ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் இந்த மோல்டன் ஜோன்லேயே தங்கிடும். உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல்லே இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்துடும். அப்போ இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அந்த பாரில் இருக்கக்கூடிய அந்த ராட்டில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஒரு எண்டுக்கு நம்ம கொண்டு வந்துட முடியும். இந்த மெத்தடை ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்ஃபியரில் நடத்துகிறாங்க, ஒரு சாம்பருக்குள்ளார நடத்துகிறாங்க. அந்த சாம்பரில் இனர்ட் கேஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது உள்ளார ஏர் இருந்ததுன்னா மெட்டல் மெல்ட் ஆகும்போது சூடாகும் பொழுது ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி அதை மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்ஸை நோபல் கேஸ் அட்மாஸ்ஃபியரில் நடத்துகிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் இந்த செமி கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஜோன் ரிஃபைனிங் மெத்தட் ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. இதுதான் பார்க்க போகிறோம். த இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் இன் அ ஃபார்ம் ஆஃப் ராட். ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் யூசிங் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் விச் ரிசல்ட்ஸ் இன் மெல்ட்டிங் ஆஃப் மெட்டல். எந்த இடத்துல அந்த ஹீட்டர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மெட்டல் மெல்ட் ஆகும். ஹீட்டர் இஸ் ஸ்லோலி மூவ்ட் இன் மூடு டு த அதர் எண்ட். த பியூர் மெட்டல் கிறிஸ்டலைசஸ் வைல் இம்ப்யூரிட்டிஸ் வில் மூவ் ஆன் த அட்ஜசன் ஜோன், அட்ஜசன் மோல்டன் ஜோனுக்கு போயிடும். ஆஸ் த ஹீட்டர் மூடு ஃபர்தர் அவே த மோல்டன் ஜோன் கண்டெய்னிங் த இம்ப்யூரிட்டிஸ் ஆல்சோ மூவ் அலாங் வித் இட். ஹீட்டர் எங்கே மூவ் ஆகுதோ, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே மாதிரி அந்த இம்ப்யூரிட்டிஸும் அந்த டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம் மூவிங் த ஹீட்டர் இன் சேம் டைரக்ஷன். அப்போ ரிப்பீட்டடாக செய்யும்பொழுது பியூரிட்டி லெவல் நமக்கு அதிகரிக்கும். இந்த ப்ராசஸை இனர்ட் கேஸ் அட்மாஸ்ஃபியரில் கேரி ஆன் பண்ணுறாங்க டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ எலமெண்ட் சச்சஸ் ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் ஆர் யூஸ்ட் அஸ் செமிகண்டக்டர்ஸ் ஆர் ரிஃபைன் யூஸிங் திஸ் ப்ராசஸ். இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் அ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் விச் கேன் ஃபார்ம் ஓலட்டைல் காம்பவுண்ட். அப்போ மெட்டல்ஸ் அந்த ரெடியூஸ் அந்த ஏஜென்ட்டோட சேர்ந்து ஓலட்டைல் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணோம். அந்த ஓலட்டைல் காம்பவுண்டை டீகாம்போசிஷன் மூலயமா நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்குது. இதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இதில் மான்ஸ் ப்ராசஸ் த இம்ப்யூர் நிக்கல். உதாரணத்துக்கு நிக்கலை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணலாம். த இம்ப்யூர் நிக்கல் இஸ் ஹீட்டட் இன் அ ஸ்டீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. 350 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்பொழுது நிக்கல் கார்பன் மோனாக்சைடோடு சேர்ந்து நிக்கல் கார்பனைல ஃபார்ம் பண்ணுது. நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல இன்னும் அதிக வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது ஆன் ஹீட்டிங் நிக்கல் டெட்ரா கார்பனைல் அரவுண்டு 460 கெல்வின் டீகாம்போசிஷன் டேக்ஸ் பிளேஸ். தே கிவ் பியூர் மெட்டல். அப்போ இந்த கார்பனைல் குரூப் இருக்கு இல்லையா, சிஓ குரூப்பு, கார்பன் மோனாக்சைடு, அதை போய் நிக்கல்லோட ஃபார்ம் பண்ணி நிக்கல் கார்பனைல் ஃபார்ம் ஆகுதா. இன்னும் ஃபர்தராக ஹீட் பண்ணும் பொழுது அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிக்கலில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடு கேஸாக வெளியேற்றப்படும். ஸோ இதுதான் வந்து என்னது, மோன்ஸ் ப்ராசஸ். வேன் அரல்கல் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஜிர்கோனியம், டைட்டானியம் மெட்டல்ஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ணலாம். இது எதன் அடிப்படையில் இருக்குன்னா தெர்மல் டீகாம்போசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் காம்பவுண்ட் விச் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல். அப்போ டைட்டானியமோ ஜிர்கானியமோ நம்ம பியூர் பண்ணோம், பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா த மெட்டல் இஸ் ஹீட்டட் வித் அயோடின். ஸோ த இம்ப்யூர் டைட்டானியம் மெட்டல் இஸ் ஹீட்டட் இன் எவாக்குவேட்டட் வெசல் வித் அயோடின். எவ்வளோ டெம்பரேச்சரில், 550 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்பொழுது டைட்டானியம் டெட்ராயோடைடு அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த டைட்டானியம் டெட்ராயோடைடை ஃபர்தராக 1800 கெல்வின்க்கு ஹீட் பண்ணும்பொழுது டீகாம்போஸ் ஆகி பியூர்
டைட்டானியம் நமக்கு கிடைக்க பெறும், அயோடின் கேஸ் லிபரேட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ அயோடின் இஸ் ரியூஸ்ட், அதை வேக்யூம் பம்ப் மூலயமா திருப்பி சக்ஷன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆக மொத்தம் டைட்டானியம் ஜிர்கோனியம்லாம் ரிஃபைன் பண்ணுறதுக்கு வேன் அரல்கல் மெத்தட் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தெர்மல் டீகம்போசிஷன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அலுமினியம், அலுமினியம் இஸ் அ மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல், நமக்கு தெரியும், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அது மட்டும் இல்லாமல் இட் ரெசிஸ்ட் கரோஷன். எங்கெல்லாம் அலுமினியம் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குக்கிங் வெசல்ஸ், இதெல்லாம் அலுமினியமால் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உணவை பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் மெட்டீரியலாகவும் பயன்படுது, அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸை பயன்படுத்துகிறோம். காப்பரோட அலாய் பண்ணும்பொழுது காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம், சிலிக்கானோட அலாய் ஃபார்ம் பண்ண முடியும். அலாய் அப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது தன்மை மாறுது, லைட் வெயிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகுது. பியூர் அலுமினியம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அது அலாயிங் பண்ணும்பொழுது காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம், சிலிக்கானோட சேரும் பொழுது அதுக்கு லைட் வெயிட், அதிக உறுதித்தன்மை கிடைக்கிது, ஸ்ட்ராங். அண்ட் தே ஆர் யூஸ்ட் ஃபார் டிசைனிங் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். அலுமினியம் ஷோஸ் ஹை ரெசிஸ்டன்ட் டு கரோஷன், ரஸ்டிங்லாம் ஃபார்ம் ஆகாது. இட் இஸ் ஆல் துரு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அதான் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு கரோஷன் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிசைனிங் கெமிக்கல் ரியாக்டர்ஸ், மெடிசினல் எக்யூப்மெண்ட்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்ஸ், கேஸ் பைப்லைன்ஸ் எல்லாம் அலுமினியமால் செய்யப்படுது. அலுமினியம் இஸ் அ குட் கண்டக்டர் அண்ட் சீப், ஹென்ஸ் இட் இஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஓவர் ஹெட், எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸில் பயன்படுத்தலாம். சரியா? வித் ஸ்டீல் கோர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஜிங்க் எங்கே பயன்படுதுன்னா, மெட்டாலிக் ஜிங்க் வந்து கேல்வனைசிங் மெட்டலுக்கு பயன்படுது, சச்சஸ் அயன், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது அந்த இரும்பு, ஸ்டீல் இதெல்லாம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே கேல்வனைசிங் பண்ணுவோம், அதுக்கு மெட்டாலிக் ஜிங்க் தேவைப்படுது. ஸோ தே ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் ரஸ்டிங் அண்ட் கரோஷன். ஜிங்க் வந்து எங்கே பயன்படுது அப்படின்னா, டை காஸ்டிங், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸில், ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுது. குறிப்பாக ஜிங்க் ஆக்சைடு எங்கே பயன்படுதுன்னா, பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு, ரப்பர், காஸ்மெட்டிக், ஃபார்மசூட்டிக்கல், பிளாஸ்டிக்ஸ், இங்க், பேட்ரிஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஜிங்க் சல்ஃபைடு, லூமினஸ் பெயிண்ட், ஃப்ளோரசன்ட் லைட், எக்ஸ்ரே ஸ்க்ரீன்ஸில் ஜிங்க் சல்ஃபைட் பயன்படுது. பிராஸ், பிராஸ்ன்றது அலாய் ஆஃப் ஜிங்க்கு, வாட்டர் வால்ஸு, கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸு இதுக்காக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன தன்மை இருக்குது, ஹை ரெசிஸ்டன்ஸ் டு கரோஷன். ஜிங்கோடைய அப்ளிகேஷன்ஸ் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா மெட்டல் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் அயன், அயன் எங்கே பயன்படுது அப்படின்னா, மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல், இது குறிப்பாக அலாயிங் பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறோம். பிரிட்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி ஃபைலான்ஸ், பைசைக்கிள் செயின்ஸ், கட்டிங் டூல்ஸ், ரைஃபிள் பேரல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. காஸ்ட் அயன் வந்து பைப்பு தயாரிக்கிறதுக்கு, வால்ஸ், பம்ப் மேக்னட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அயன், அதனுடைய அலாய் காம்பவுண்ட்ஸும் பயன்படுதுன்னு சொல்கிறேன். முக்கியமான அலாய் எது அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காது, இட் இஸ் வெரி ரெசிஸ்டன்ஸ் டு கரோஷன். எங்கே பயன்படுது, அக்ரிகல்ச்சுரல், பியரிங்ஸ், கட்லரி, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஜுவல்லரி, நிறைய இடத்துல நமக்கு பார்க்குறோம். நிக்கல் ஸ்டீல் எதுக்கு பயன்படுதுன்னா, கேபிள், ஆட்டோமொபைல், ஏரோப்ளைன் பார்ட்ஸு. குரோம் ஸ்டீல் எங்கே பயன்படுதுன்னா, கட்டிங் டூல்ஸ், க்ரஷிங் மெஷினரிஸில் பயன்படுது. ஸோ இதெல்லாம் அலாய்ஸ் ஆஃப் அயன். ஓகேவா? நிக்கல் ஸ்டீல், குரோம் ஸ்டீல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காப்பர். காப்பர் இஸ் அ ஃபஸ்ட் மெட்டல் யூஸ்ட் பை ஹியூமன் அண்ட் எக்ஸ்டெண்ட் யூஸ் ஆஃப் இட்ஸ் அலாய் பிரான்ஸ். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் காயின், ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு அண்ட் அதர் மெட்டல்ஸ். காப்பரோடைய அலாய்ஸ் எங்கே பயன்படுதுன்னா, மேக்கிங் வயர்ஸ், வாட்டர் பைப்ஸ், அதர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு காப்பர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்டு. கோல்டு எங்கே பயன்படுதுன்னா, இட் இஸ் யூஸ்ட், கோல்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரீஷியஸ் மெட்டல், யூஸ்டு ஃபார் காயினேஜஸ், ஸ்டாண்டர்ட் மானிட்டரி சிஸ்டம்ஸ் ஃபார் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ், எக்ஸ்டென்சிவ்லி இன் ஜுவல்லரி. காப்பரோட அலாய் பண்ணி ஜுவல்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ணுறதுக்கும் கோல்டு பயன்படுது. வாட்சஸ், ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ், ஜுவல்லரிஸ், டென்டல் ஃபில்லிங், எலக்ட்ரிக்கல் கனெக்டர்ஸ், இதில் எல்லாமே வந்து என்னது, கோல்டு பயன்பாட்டில் இருக்குது. கோல்டு நானோ பார்ட்டிக்கல் இன்க்ரீசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் செல். சோலார் செல்ஸோடைய எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்கு கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் பயன்படுது. அண்ட் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்டாகவும் பயன்படுது. தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்டு, காப்பர், அயன், ஜிங்க், அலுமினியம். ஸோ இதோட நம்ம சாப்டர் 1 முடிக்கிறோம்.